ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு. வணக்கம், ஸ்ரீராம்ராஜன் வந்தவாசியிலிருந்து. ஏன்னா இயற்கை விவசாயத்துக்கு வந்து ஒரு மூன்றரை வருஷம் இருக்குங்க, அவ்வளோதான். வழக்கம் போல் எல்லோரும் சொல்கிறது தான், விவசாயத்துக்குள்ளே வரணும், விவசாயத்தில் நம்ம எதாவது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் நம்ம கார்ப்பரேட் கல்ச்சர், அப்புறம் வந்து நம்ம பட்டப்படிப்பு படித்த உடனேமே அந்த படிப்புக்கான வேலையை தேடுறது, நடுத்தர அந்த பாதிப்புகள் எனக்கும் நானும் தப்பலை, அதே தான் நடந்தது. ஒரு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குழுவிலேயே சோமசுந்தரம் இருக்கார், அவர் வந்து சிறிய அளவில் அப்போ அச்சரப்பாக்கத்தில் ஆரம்பிச்சிருந்தார். அப்போ வந்து அதோட அவர் சொன்ன சில எண்ணங்களாலையும் கருத்துக்களாலையும் சரி, நம்ம வந்தவாசி அந்த பகுதியில் போய் வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் ஆரம்பித்தோம். இதை வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஒரு இயற்கை விவசாயத்தை பற்றி புரிதல் இருந்தாலும் எதுவுமே ஏட்டு சுருக்கை கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி நான் ஐயா நம்மாழ்வார் ஐயா பழையக்கர் அவங்களுடைய பதிவுகள் நிறையா படிச்சிருந்தாலும் உள்ளே வரும்போது நிறையா கஷ்டங்கள் இருந்ததுங்க. எப்படின்னா நம்ம வந்து முதல்ல மண்ணின் தன்மையை புரியாமல் நேரடியாக இயற்கை விவசாயத்துக்கு இறங்கிறது, அது மண் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை ஏற்றுக்கலை. இதனால் வந்து ஓரளவு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், என்னென்னே புரியாமல் கஷ்டப்பட்டேன். உதாரணத்துக்கு வந்து நான் முதல் முறை போட்டவொடனே நான் நாற்று எடுத்து நட்ட வண்டியும் பஞ்சகவியாக கொடுத்துருந்தேன். உழவு ஓட்டிட்டு பெரம்படிச்சுட்டு நான் சரி பஞ்சகவியாக ஒரு அந்த அதோட நான் தண்ணி கட்டுவோம் இல்லையா, அதுலேயே நான் பஞ்சகவியம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நடவு பண்ணேன். நடவு பண்ணி கூட ஒரு நாற்று கூட எழும்பவே இல்லை, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எல்லோரும் வந்து சொன்னாங்க யூரியா போடுங்க, டிஏபி போடுங்க அப்படின்னாங்க, எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. சரி, இந்த கடவுள் இதில் வந்து நமக்கு வந்து கார்ப்பரேட் கல்ச்சரில் இருக்கா நமக்கு ஒரு பேக்கப் இருக்குன்றதால தைரியமாக என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் பஞ்சகவியா மட்டும் நாங்கள் கொடுத்தேன். எனக்கு அப்போ வந்து பஞ்சகவியா கொஞ்சம் இலக்கஷாயத்தை பற்றி கொஞ்சம் என்னது, பட் ஆனால் பூச்சி எது வராதுனா இலக்கஷாயம் கொடுக்கல, பஞ்சகவியா மட்டும்தான் நான் கொடுத்துருந்தேன். மெயினாக எனக்கு அது ஒன்று தான். அமிர்த கரசல் கூட சரியாக ஈயம் கொஞ்சம் கொடுத்தேங்க, ஈயம் பற்றிய சிறிய புரிதல் இருந்தது, இது அது மட்டும்தான் கொடுத்துருந்தேன். சரியாக வரல. கடைசியில் ஒரு 3 ஏக்கரில் நான் பண்ணதுக்கு எனக்கு வந்தது வந்து 2 மூட்டை நெல் தாங்க வந்தது, 80 கிலோ மூட்டை, 2 மூட்டை தான் வந்தது. நான் சொல்கிறது 1 ஏக்கருக்கு இல்லை, 3 ஏக்கருக்கு. எல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருந்தவங்களாம் வந்து சொன்னாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க, நீங்கள் வந்து விவசாயத்துக்குள்ளே வந்தீங்க, நீங்கள் மருந்துலாம் போட்டிருக்கணும், நீங்கள் இப்படி நஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. சரி அப்படின்னும்போது தான் இந்த அங்கே தான் இந்த விவசாய குழுக்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த குழுக்களில் வரும்போது தான் நிறைய புரிதல்கள் ஆரம்பிச்சது. ஸோ ஒரு விவசாயம் வந்து படிப்பறிவு மட்டுமே இல்லை, இது வந்து அனுபவ அறிவு ரொம்ப முக்கியம். அனுபவ அறிவுன்றதுக்காக நம்ம வந்து இப்போ நெருப்பு சுடுங்கிறது வந்து நம்ம உடலில் வச்சு இப்போ புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு பதில் நாம் வந்து மிச்சவங்க படுற அனுபவத்தை வச்சு நம்ம வந்து இப்போ படிப்பினையை எடுத்துக்கிட்டு அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி நம்ம ஒழுங்காக பண்ணலான்ற அந்த புரிதலை வந்து ஏற்படுத்திக்கூடியது அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் தான். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த எலக்ட்ரானிக் மீடியா இந்த சோஷியல் மீடியா வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ஃபார்வர்டன் மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு. அப்படி இல்லாமல் வாட்ஸ்அப் குழுக்கள் வந்து நிறைய உபயோகமாக இருந்தது, இல்லை பல குழுக்கள் இருந்தது. அதில் முக்கியமானது ஒரு உயிர்நாடி மாதிரிய குழுக்கள், ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு இயங்குவாங்க, இதில் வந்து விவசாயத்தை பற்றி மட்டும்தான் பேச முடியும். தப்பித்தவரை ஒரு விவசாயத்தை பற்றியே ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் அனுப்பிச்சா கூட உடனே அதற்கான கடும் எதிர்ப்பும் அதற்கான அதை நீங்கள் வந்து ஒத்துக்கலைன்னா நீக்கப்படுவீர்கள். அந்த மாதிரியான வரும்போது நமக்கு ஒரு 60-70 மெசேஜ் இருந்தால் கூட அதை படிக்கக்கூடிய பொறுமை இருந்தது. காரணம் அந்த 60-70 ஏதாவது சில மெசேஜ்களாக நமக்கு உடனடியாக நேரடியாக பயன்படுத்தி கொடுக்கணும். காரணம் வந்து இதில் எல்லாமே விவசாயத்தை பற்றி அனுபவங்களும் கேள்விகளும் தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இதுதான் எனக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அடுத்த பதிவில் பார்ப்போம். இதுக்கு அடுத்தபடியாங்க நான் திரும்பவும் வந்து நெல்லை தான் கொஞ்சம் கடலை பயிரிட்டேன், அதுக்கப்புறம் திரும்ப நெல்லை போட்டேன். நெல் பயிரிடும் போது எனக்கு வந்து சித குண்டு அரிசியும் சொன்ன மசூரியும் போட்டேன். அப்போ வந்து நான் கொஞ்சம் நல்லா புரிதல் வந்தது, அமிர்த கரசல் ஜீவாமிர்தம் இதை பற்றிய புரிதல்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் போட்டு 2வது முறை பண்ணேங்க. 2வது முறைன்றது நடுவில் ஒரு முறை பண்ணேன், அதுக்கப்புறம் 3வது முறைன்னு கூட எடுத்துக்கலாம், அதை எடுத்து பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்ததுங்க, குண்டு வந்து ஓரளவு வந்தது. அது கூட இப்போ பெரிய அளவுக்கு இல்லை, எனக்கு 1.5 ஏக்கரில் வந்து மொத்தம் 17 மூட்டை, 1.5 ஏக்கரில் 16 மூட்டை சொச்சம் வந்தது. அது தான் அவ்வளோதான் வந்தது.
சொன்ன மசூரி வந்து முழுசாக போயிடுச்சுங்க. முக்கால் அரை மூட்டையோ முக்கால் மூட்டையோ தான் வந்தது ஒரு ஏக்கர் சொச்சத்துக்கு. அது வந்து ரொம்ப பெரிய இழப்பு எனக்கு. இழப்புன்றது வந்து நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இழப்பு, பண இழப்பை விட நம்பிக்கை இழப்பு. நம்ம என்ன தப்புன்னோன்னா திரும்பவும் அப்போ தான் அடுத்த புரிதல், பட்டம் தப்பி போட்டால் பயிர் வராது அப்படிங்கிற ஒரு புரிதல். இது வந்து அடுத்த கட்டமான புரிதல். இதுக்கு நடுவில் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 வருஷம் அந்த இடைவெளியில் பார்த்திங்கன்னா சில பயிர்களை நாங்கள் முயற்சி பண்ணோம், அதற்கு சில நல்லா வந்து சிலது வரல. ஆனால் புரிதல்னு பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது முக்கியமான புரிதல். அதாவது விவசாயம்ங்கிறது வந்து ஏதோ நெல்லை போட்டோம் வளர்த்தோன்றது இல்லை, அது பட்டங்களுக்கு மனசில் வச்சுக்கிட்டு குருவை பட்டம் தானே சம்பா பட்டம் தானே இதுக்குள்ள வித்தியாசங்கள் மாறி பண்ணும்போது ஏன் மாறி பண்ணால் என்ன நடக்கும், நமக்கு எப்பயுமே ஒரு தாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், எல்லாருக்குமே உண்டு, அதில் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன இதை மாற்றி தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது 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 அதில் கஷ்டப்படும் போது தான் அது ஓ நம்ம இவங்க சொன்னதெல்லாம் இதுதான் சொன்னாங்களோ அப்படின்றது புரியுதல் அது வந்ததுங்க. 1.5 ஏக்கருக்கு ஒரு 1.75 மூட்டைங்கிறது வந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய இடி. திரும்பவும் முதல்லையே ஆரம்பித்த மாதிரி ஆகிடுச்சு. ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு. 2.5 வருஷம்கிட்ட ஆக போது ஒன்றுமே நம்ம சாதிக்கலை. நம்ம ஒரு வேளை இயற்கை விவசாயன்றதை வந்து ரொம்ப அவசரப்பட்டுட்டோமோன்னு கூட தோணுச்சு. அப்போ தான் திரும்பவும் இந்த உயிர்நாடியோக்குள்ளே வந்தேங்க. இது இந்த காலகட்டம் வந்து நான் June 2017 வந்தேன். அதற்கு முன்னாடி பலரும் எனக்கு நிறைய ஐடியா கொடுத்தாலும் அதை டைமிங்னு சொல்லுவாங்க, அது கரெக்டான டயத்தில் நான் உயிர்நாடிக்குள்ளே வந்தேன். அந்த நேரங்களில் வந்து இந்த அடுத்த ஆடிப்பட்டத்துக்கான ரெடி பண்ண வேண்டிய நேரம் இருந்தது. இது அடுத்த பதிவில் தொடர்றேங்க. சரி, ஆடிப்பட்டத்துக்கு ரெடி பண்ணும்போது எனக்கு இங்கே நிறைய நண்பர்கள் உருவானாங்க. நிறைய நண்பர்கள்ன்றதை விட அனுபவசாலிகள் ஒரு அக்கறை எடுத்து அவங்களோட அனுபவ அறிவோட அது ஒரு கேள்விக்கு வந்து பதில் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். கேள்விக்கான பதில் இருக்கும், எனக்கு அதுக்கும் மேலே அதை பற்றிய புரிதலோடு சேர்ந்த ஆன்சர் ஆகும். உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து ஜீவாமிரதம் பண்ணணும் அப்படின்னும் போது ஜீவாமிரதத்தில் இதெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஏன் இதெல்லாம் சேர்க்கணும், அதில் எப்படி நுண்ணுயிர் பெருக்கம் வரும் அப்படின்றத பற்றிய புரிதலோடு கூடிய பதில்களாக இருக்கும் என்று இந்த கேள்விக்கு இதுதான் பதில். நீ இவ்வளோ தானே கேள்வி கேட்ட இவ்வளோ தான் பதில் சொல்லுவேன்ற எண்ணம் இல்லாமல் அது புரிதலுக்கான இருக்கும். அது தவிர ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கூடிய விவாதங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மிகச்சிறந்த இது கொடுத்தது. இதெல்லாம் எனக்கு ஒரு ஓகே நாம் என்ன தப்பு பண்ணுறோன்றது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நான் ஆடிப்பட்டத்துக்கு வந்து நான் ரெடி ஆனேங்க. ஆடிப்பட்டத்துக்கு வந்து முதல்ல நெல் எடுத்தது வந்து நான் பாரம்பரிய பொன்னியும் மாப்பிள்ளை சம்பவம் போட்டேங்க. அதுக்கான நெல் விதைகளை வந்து வந்தவாசி பக்கத்துலேயே பெரம்பலூர் பக்கத்தில் எனக்கு தெரிந்த ஒரு மெடிக்கல் டாக்டர் ஒருத்தருக்கார், அவர் இயற்கை ஆர்வலர், அவர் வந்து எனக்கு விதைகளை கொடுத்தாரு. அங்கே தான் ஆரம்பித்தேன். நான் போட்டதான் கரெக்டாக தமிழ் இங்கிலீஷ் மாத பிறகு August 28 நான் வந்து விதைகளை வந்து விதைச்சேங்க. அடுத்த பதிவில் உயிர்நாடி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு.